ஹாய், வணக்கம். இது பரிவு டிவி வழங்கும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும், இப்படி ஒரு பழமொழியே உருவாகிற அளவுக்கு அவரோட கவி புலமையால இந்த உலகத்தையே தன் வசம் இழுத்தாருன்னு சொல்லலாம். அவர் வேற யாரும் இல்ல, கவி சக்கரவர்த்தின்னு சொல்லப்படுற கம்பரை பத்தி தான் பார்க்க போறோம். கிபி 1180 திருவழுந்தூர் என்னும் ஊரில் ஆதித்தன் என்பவருக்கு மகனாக பிறந்தார். ஆனால் அவர் வெண்ணெய்நல்லூரில் இருந்த பணக்கார விவசாயி ஒருவரால் எடுத்து வளர்க்கப்பட்டார். இளம் வயதில் இருந்தே அவர் தொன்மையான மொழியான சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் மொழி மீது பேரார்வம் கொண்டவராக திகழ்ந்தார். மாபெரும் கவிஞராக உருவெடுத்த கம்பரின் புகழை அறிந்து அப்போதைய சோழ மன்னர் அவருக்கு அழைப்பு விடுத்தார். மேலும் அவரது கவி திறமையை நேரில் கண்டு வியந்த சோழ மன்னர் கம்பருக்கு கவி சக்கரவர்த்தி என்ற பட்டம் சூட்டி அவருக்கு சொந்தமான பெருவாரிய நிலத்தை பரிசளித்து அதற்கு கம்ப நாடு என்றும் பெயர் சூட்டினார். கம்பரின் தாய்மொழி தமிழ் என்றாலும் அவர் சமஸ்கிருதத்திலும் புலமை பெற்றே விளங்கினார். இதற்கு சான்றாய் விளங்குவது கம்பராமாயணம். அவர் கம்பராமாயணம் தவிர சிழை 70, சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம், 770, மும்மணி கோவை போன்ற அற்புத படைப்புகளை படைத்துள்ளார். இன்றளவில் தமிழ் அறிஞர்களின் மத்தியில் கம்பரின் கவிதைகள் இணையற்றவையாகவே உள்ளது. இத்தகைய மாபெரும் கவிஞர் கிபி 1250 இயற்கை எழுதினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.